Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to you. ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு இசனி கடந்துடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரம்தான் பாஸ் அப்படின்ற இவெண்ட் பற்றி தான். இந்த ஒரு இவெண்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வரப்போகிற April 29th 2023 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு இவெண்ட் வந்து வந்துடும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது இப்போது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட லீக் அவுட் ஆயிருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, நமக்கு என்னதில் ஃப்ரீயாக கிடைக்க போகுது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஓகேவா, ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 21ஆம் தேதி இந்த ரம்தான் பாஸ் அப்படின்ற ஈவெண்ட் வரப்போது அப்படின்றது அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயரே சொல்லிட்டாங்க. பட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம இது மாதிரி வந்து வீடியோ போட்டிருந்தோம். அது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாயிடுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈவெண்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓவர்வியூ அப்படின்ற அப்படின்றதுல அது வாய் உலருதே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குளோவ் ஸ்கின், அதுக்கப்புறமா ஸ்கித்து ஸ்கின், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக் ஸ்கின்ங்க, அது ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 99 டைமண்ட்ஸ் வந்து போட்டுருக்காங்க, ஓகேவா. அது என்ன ப்ராப்ட் சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 99 டைமண்ட்ஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு 99 டைமண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் உள்ள எல்லா ரிவார்ட்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்க முடியும், ஓகேவா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃப்ரீ எப்படி சொல்லிட முடியாது, 99 டைமண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்றது இப்போ வந்துட்டு பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன் ஸ்கின் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் தான் மெயின். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்து வச்சுங்க. எடுத்தோன்னே உள்ள போனதுக்கு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் ரோட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி லாகின் ரிவார்டில் நமக்கு என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு க்ரோசா கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நம்ம வந்து பேரஃபில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோஸாக இருக்குது. க்ரோஸாவோட 1, 2, 3, 4 கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாதுங்க, நமக்கு ஒன் டேக்கு தான் கொடுப்பாங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டே 2 நமக்கு வந்து அது என்னதுங்க ஒரு பேண்ட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் டேக்கு தான் உங்களுக்கு வந்து டெய்லி லாகின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அவங்களே எடுத்துப்பாங்க, ஓகேவா. ஸோ டே 3 மூணாவது நாள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரோசா ஸ்கின், நாலாவது நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின், அஞ்சாவது நாள் இன்னொரு க்ரோசா ஸ்கின், ஆறாவது நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, ஏழாவது நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோசா ஸ்கின், ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 7 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து கிளைம் பண்ண மறந்துட்டீங்க. இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், டே 4 அன்னைக்கு அந்த ஒரு பேக் ஸ்கின் நீங்கள் கிளைம் பண்ண மறந்துட்டீங்க, ஓகேவா. டே 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கன் ஸ்கின்னை. பட் டே 4 அந்த ஒரு பேக் ஸ்கின்னை நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே இருக்கிற க்ளூவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். அது என்ன ப்ரோ க்ளூவால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பச்சை கலர் ரம்தான் க்ளூவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். என்னைக்கு ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 7வது நாள், ஓகேவா. 7 நாள் லாகின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த 7வது நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோசா கன் ஸ்கின்னும் அது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னும் ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். சப்போஸ் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கிளைம் பண்ண மறந்துட்டீங்க, லாகின் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 10 டைமண்ட்ஸோ இல்லை 20 டைமண்ட்ஸோ நீங்கள் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ளூவால் ஸ்கின் வந்து கிளைம் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 ரூபாயே நீங்கள் கிளைம் பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு க்ளோவல் ஸ்கின் வந்து கிடைக்கும். நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிடுங்க, அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. டைமண்ட் கொடுக்காம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் இவெண்ட் என்ன ப்ரோ சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டெய்லி மிஷன் அண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கானுங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் போல தான் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துருக்குது. ஸ்கித்து ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம். என்ன டோக்கன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஜீனி டோக்கன், ஓகே. அந்த ஒரு விளக்கு டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த விளக்கு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு மிஷன் கொடுப்பாங்க, ஓகேவா. அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து கிடைச்சிடும். சப்போஸ் ஒரு சில மிஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஓகேவா. இந்த மிஷன் எனக்கு பிடிக்கல, இந்த மிஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில மிஷன் வந்து இருக்கலாம். அதை நீங்கள் கோல்டு கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கோல்டை கொடுத்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பீங்க, அதில் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க அந்த மிஷனை. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப போயிட்டு கேம் ப்ளே பண்ணி அதை முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கிட்டு ஸ்கின்னை 20 டோக்கன் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்டு. தேர்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ப்ளே மேட்சஸ் வின் ரிவார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு, ஓகேவா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஈவெண்ட் தான், அவ்வளோ பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வீலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணும். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 20 ஸ்பின்ல உங்களுக்கு இந்த பேக் ஸ்கின் வந்து கிடச்சிடும். இதுக்கு எப்படி ப்ரோ நம்ம வந்து சான்ஸ் கிளைம் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எத்தனை சான்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த 5 சான்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும், ஓகே. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 சான்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது மூலமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுங்க, ஓகேவா. இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 99 டைமண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும், இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. இதில் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னுக்காக நீங்கள் வந்து மேபி ட்ரை பண்ணலாம்.
ஸ்கிட்டு ஸ்கின்னு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒருத்தா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து லெஜெண்டரியான்னு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்க்கல. லெஜெண்டரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருப்பேன், நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பேக் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதுக்கு மாதிரி வச்சிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில். வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. சூப்பரான கண்டென்ட்டோட எனக்கு ஒரு கண்டிப்பாக சந்திக்கிறேன். கைஸ் டாடா பீஸ், கைஸ் டேக் கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.